Hi friends, school college news தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீனா தமிழ்நாட்டுல படிக்கக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் மட்டும் இல்லாம தமிழக மக்களுக்கும் பார்த்தீனா வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ தான். சோ வீடியோ பார்த்தா skip பண்ணாம பாருங்க. கடந்த 2019 ஆம் ஆண்டு இறுதியில் சீனாவில் உருவான கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் பரவியது. பின்னர் கொரோனா வைரஸ் மரபணு மாற்றம் அடைந்து உருமாறியது. தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து, இந்தியா, நைஜீரியா உள்ளிட்ட நாடுகளில் உருமாறிய கொரோனா வைரஸ்கள் கண்டறியப்பட்டன. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தென்னாப்பிரிக்காவில் புதிய வகை உருமாறிய கொரோனாவான ஒமைக்ரான் வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. மற்ற உருமாறிய கொரோனா வைரஸை விட ஒமைக்ரான் மிகவும் வேகமாக பரவக்கூடியது என்று எச்சரிக்கப்பட்டது. அதன்படி ஒமைக்ரான் வைரஸ் பல்வேறு நாடுகளில் பரவி பாதிப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இஸ்ரேலில் புதிய வகை உருமாறிய கொரோனா வைரஸ் கண்டறியப்பட்டிருக்கிறது. இது ஒமைக்ரானின் இரண்டு துணை வகைகள் இணைந்து புதிய வைரஸ் தோன்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய வகை உருமாறிய கொரோனா வைரஸ் இரண்டு பேருக்கு கண்டறியப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் பென் குரியன் விமான நிலையத்திற்கு வந்த இரண்டு பயணிகளுக்கு நடத்தப்பட்ட பரிசோதனையில் இந்த புதிய வகை வைரஸ் மாறுபாடு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த மாறுபாடு இன்னும் உலகம் முழுவதும் கண்டறியப்படவில்லை என்று இஸ்ரேல் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கு முன்பு டெல்டா வகை மற்றும் ஒமைக்ரான் வைரஸ் இணைந்து டெல்டா கிரான் உருவானது போல ஒமைக்ரானின் வைரஸின் துணை வகைகளான BA1 மற்றும் BA2 ஆகியவை இணைந்து புதிய வகை கொரோனா வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளது.